இன்றைக்கி வந்து பில்கேட்ஸோடைய புக் வந்து பார்க்கலாம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு அவாய்ட் எ கிளைமேட் டிசாஸ்டர். இதான் லேட்டஸ்ட்டாக எழுதியிருக்க ஒரு புக்கு. 2021 வந்து லான்ச் பண்ண ஒரு புக்கு. ஸோ இந்த கிளைமேட் டிசாஸ்டர், கிளைமேட்டிக் சேஞ்ச், இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக வந்து இருக்க போகுது. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்னு சொல்லலாம், ஒரு நெசசிட்டின்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் வந்து இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது என்ன கிளைமேட்டிக் டிசாஸ்டர் அப்படின்னா என்னன்னு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து பில்கேட்ஸ் அவர் நேரடியாக எழுதின தேர்ட் புக். இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு, இது வந்து தேர்ட் புக். ஸோ இதில் வந்து நிறையா சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் 12 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய ஒரு யூடியூப் வீடியோ, டெட் டாக் வீடியோ வந்து இருக்குது. அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, பில்கேட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, ஒரு மேஜர் வைரஸ் இல்லை ஒரு மேஜர் பேண்டமிக் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து 2020 வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த புக்லேயும் அந்த விஷயங்களையும் சொல்கிறாரு, COVID-19 பற்றியும் அதை பற்றியும் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்ததாக, COVID-19 அடுத்ததாக இன்னொரு மேஜர் பிரச்சனை இருக்குது நமக்கு எல்லாத்துக்குமே, அதுதான் இந்த புக்கில் சொல்கிறாரு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளைமேட் டிசாஸ்டர். இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொல்யூஷன்னால் வருது, நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ்னால் வருது, ஓவரால் எர்த் அட்மாஸ்ஃபியர், எர்த்தோடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஃபியூயல்ஸ், ஃபாசில் ஃபியூயல்ஸ், பெட்ரோல், டீசல், இதோட அளவுலாம் வந்து கம்மியாகிட்டே இருக்க போகுது. வாட்டர் ஸ்கேர்சிட்டி, இது வரப்போகுது. ஸோ இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம தான் வந்து உருவாக்கணும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கார்பன் எமிஷன். கார்பன் எமிஷனுங்கிறது வந்து நம்ம பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வந்து என்னென்னா பொல்யூஷன் வருது, அந்த கார்பன் எமிஷன் இருக்குது, ஸ்மோக் எமிஷன் இருக்குது. இது வந்து ஃபேக்ட்ரிஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, நம்ம வீட்டில் கூட ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணால் கூட தான் வந்து இந்த எமிஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கேட்ஜெட்ஸ், இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், இதெல்லாம் நிறையா பேர் வாங்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோன் வாங்கினாங்க அப்படின்னா, அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தான், வீட்டுக்கும் ஒரு ஃபோன் இருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி எல்லார் கையிலையும் வந்து ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனை வந்து நம்ம 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டே இருக்கோம். ஸோ இதில் வந்து நிறையா ரேடியேஷன் இருக்குது, வயர்லெஸ் வந்தனால நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு, நிறையா சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து கார்பன் எமிஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 51 பில்லியன் டன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கார்பன் வந்து இந்த எர்த் ஃபுல்லாகவே வந்து ஃபேக்ட்ரிஸ் மூலமாக வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப இது இதோட எஃபெக்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் இது பாதிக்குது. இப்போ ஏர் பொல்யூஷன் வந்து ஒரு செடி வளருது அப்படின்னா அந்த செடி மேலே அந்த கார்பன் போய் படுது. ஸோ அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா ஹசார்ட்ஸ் இருக்குது. அதை வாங்கி சாப்பிடும் போது நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வருது. ஸோ இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் முதல் காரணம் வந்து என்னென்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். ஸோ அது ஒரு எல்லை மீறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து முக்கியமான விஷயம் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஞ்ச். ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பில்கேட்ஸ் தான் வந்து மேஜர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ், ஃபார்மிங் லேண்ட்ஸ் வந்து யூஎஸில் அதிகமாக வச்சுருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து பில்கேட்ஸ் தான். அவர் வந்து சாஃப்ட்வேர் சைட்லேருந்து குவிட் பண்ணி இப்போ வந்து அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து வேக்சினேஷன், மெடிசின் ரிலேட்டட் ஸ்டஃப், இதிலெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். அதே டைமில் வந்து சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருந்தால் சரி, ஃப்யூச்சரில் இதை பற்றி பிரச்சனைகள் வராமல் இருந்தால் சரி. ஸோ இவர் சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் மீட், பிளான்ட் பேஸ்ட் மீட். ஸோ இது வந்து எத்தனை பேர் ஒத்துக்குவாங்கன்னு தெரியல. நம்ம நாட்டில் வந்து எல்லாமே நல்லா தான் இருந்தது ஒரு பீரியட் ஆஃப் டைம், வந்து எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தது, டெக்னாலஜி பூம் வந்தது, அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா மாற்ற ஆரம்பித்தாங்க.
ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக வந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த ஹைப்ரிட் சீட்ஸ் வந்துச்சு. ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து ஒரு மேஜர் டிசாஸ்டர். ஸோ நீங்கள் ஒரு தடவை ஒரு செடியை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதோடய சீட்ஸ் எடுத்து மறுபடியும் நீங்கள் வளர்க்க முடியாது. நீங்கள் மறுபடியும் போய் ஒரு ஷாப்பில் தான் கேட்டுட்டு தான் சீட்ஸ் மறுபடியும் வாங்கணும், ஹைப்ரிட் சீட்ஸ். ஸோ இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து வந்தது. இதுக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து எ மேன்ஸ் கிரீடு தான் அதுக்கு காரணம். ஒருத்தருடைய பேராசை தான், காசு வந்து சீக்கிரம் பண்ணணும், சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ இதில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா, இப்போ பேப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை வந்து நான் காரில் போகக்கூடாதா, இல்லை ஃப்ளைட்டில் போகக்கூடாதா. இப்போ பில்லியனர்ஸ்லாம் வந்து ஒரு தனி ஃப்ளைட்லேயே போகிறாங்க. ஸோ அதுக்கெலாம் நிறையா செலவாகுது, பொல்யூஷன் இருக்குது, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வந்து வாட்டர் நம்ம வந்து சேமிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய ட்ரீஸ் வந்து வளர்க்கலாம். ஸோ ஈஸியஸ்ட் வே வந்து என்னென்னா ட்ரீஸ் வந்து வளர்க்குறது தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செடிகள் நீங்கள் வந்து பராமரிக்க முடியுமோ அதை பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து தள்ளி இருப்பீங்க. அது வந்து நேச்சுரல் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பொல்யூட்டட் வாட்டராக இருக்கட்டும், பொல்யூட்டட் ஏர், இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து நீங்கள் தள்ளியிருப்பீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னென்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு வருது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ அதோட அந்த பாட்டில் வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு வருது. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வந்து மினரல் வாட்டர் இருக்குது, 30 ருபீஸ் கொடுத்தா மினரல் வாட்டர். பட் இது வந்து உங்களுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது. ஏன்னா உங்கள் உடம்புக்கு வந்து இம்யூனிட்டி தேவை, அதே மாதிரி வந்து என்னென்னா நேச்சுரலி அவைலபிள் மினரல்ஸ் வந்து தேவை. ஸோ அதை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ட்ரீட் பண்ணும்போது, வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு போகும்போது அதில் கண்டிப்பாக வந்து ஹசார்ட்ஸ் இருக்குது. ஒரு லாங் டேர்மில் வந்து இது எல்லோரையும் வந்து அஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து டெல்லியில் பார்க்கலாம், இல்லை வந்து மேஜர் சிட்டிஸ் பெங்களூர் இல்லை சென்னையில் எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஏர் ஃபில்டர்ஸ், ஏர் ப்யூரிஃபையர்ஸ் இது வந்து தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தேவையில்லை. ஸோ டூ மச் ஆஃப் பொல்யூஷன் அந்த டைமில் வந்து ஏர் ப்யூரிஃபை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காற்றுல இருக்க எல்லா கிருமிகளுமே வந்து செத்துரும், எல்லா கிருமிகளுமே வந்து அழிஞ்சிரும். ஸோ இப்போ நீங்கள் வாட்டரை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க குட் நியூட்ரியன்ஸ், குட் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. ஸோ எதுலேயுமே நல்லதும் ஒன்று இருக்குது, கெட்டதும் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இந்த குட் பாக்டீரியாவும் நீங்கள் வந்து அழிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரீஜென்ரேஷன் அதோடைய சைக்கிளை நீங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஏர் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பாக இருக்க போகுது இன்னும் ஃப்யூச்சரில், இது எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ இதே மாதிரி வந்து வல்கனோஸ், அது நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஹீட் ஆகி அது வந்து எரப்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து ஸ்னோ வந்து மெல்ட்டிங் ஆகிற ஸ்டேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இது எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. அதே மாதிரி ஃபிஷஸ், மெரெயின் வேர்ல்டு, மெரெயினில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான மீன் வந்து அவங்க வந்து ரொம்ப க்ரீடினஸ்னால வந்து குயிக்காக வந்து அவங்க பிடிக்கிறாங்க. குயிக்காக வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, அந்த சீசனில் வந்து மீன் வந்து பிடிக்க மாட்டாங்க. பட் எவ்ரி இயர் இந்த சீசன் இருக்கணும், எவ்ரி இயர் வந்து மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி த்ரூ அவுட் தி இயர் மீன் பிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதோடய க்ரோத் வந்து கம்மியாக போகுது, அந்த உயிரினமே வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பிக்கெஸ்ட் கிளைமேட்டிக் டிசாஸ்டராக வந்து கொண்டு போய் கொடுக்க போகுது. இது வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ ஒரு பார்ட்டில் வந்து டெக்னாலஜி கம்பெனிஸ் அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே பூம் ஆகுது, அவங்களுடைய கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து நல்லா இருக்காங்க ஆன்சைட்ஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாக் பெனிஃபிட்ஸ். ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிச்சாக இருக்காங்க, பட் ஹெல்த் வைஸ் என்விரான்மெண்டல் வைஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியராக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸில் இது ஒரு மேஜர் இம்பேக்டாக இருக்க போகுது. ஆல்ரெடி இப்போ வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் கார்ஸ், பேட்ரி வெஹிக்கிள்ஸ், டூ வீலர்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதே தான் புக்லேயும் வந்து சொல்லியிருக்காரு. ஹைடல் பவர், அதுக்கப்புறம் சோலார் பவர், விண்ட் யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆயில், அதுக்கப்புறமா கோல், அதுக்கப்புறமா தெர்மல் பவர், இது எல்லாமே வந்து கம்மியாக போகுது. ஸோ இது வந்து புக்கில் சொல்லியிருக்காரு. மேஜர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலார் பவர் தான் இருக்குது, அது இல்லை அப்படின்னா பேட்ரி ஆப்ரேட்டட். ஃபஸ்ட்டு வந்து
சோலார், நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பேட்ரி. ஸோ பேட்ரியுமே வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு தெரியல, அதுவும் எக்கச்சக்கமான கார்பேஜ் வந்து கொண்டு வரப்போகுது. ஸோ சோலார் தான் வந்து பெஸ்ட் எனர்ஜி. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து செக் பண்ணும் மந்த்லி வந்து அவங்களுடைய கார்பன் எமிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணும், எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது இதெல்லாம் எப்பயுமே வந்து செக் பண்ணிகிட்ருக்கணும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது, ஆஸ் எ சிட்டிசன் நீங்கள் வந்து ரொம்ப பொறுப்போடு இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புக்கில் இல்லை பட் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா, க்ரோயிங் ட்ரீஸ், பிளான்ஸ் வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கனாவே நிறையா பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை அன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் பேஸ்ட் பர்கர்ஸ், மீட்டுக்கு ஆப்ஷனால் ஆர்டிஃபிஷியல் மீட், ஸோ அதெல்லாம் அடாப்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்தளவுக்கு வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு வந்து நல்லது செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹசார்டஸாக இருக்க போகுது. ஒரு கெமிக்கல் லேபரேட்டரியில் வந்து உருவாக்கின ஒரு மீட் வந்து நேச்சுரலாக இருக்க மீட்டை விட ரொம்ப கெடுதலாக இருக்க போகுது. ஸோ இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரப்போகுது. ஸோ ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ரோயிங் ட்ரீஸ் தான். ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து கிளைமேட் டிசாஸ்டர் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்படியே இருந்தது அப்படின்னா 2050 வந்து என்னென்னா, எர்த் பூமி வந்து இன்னும் ஹீட்டாக இருக்க போகுது. ஸோ பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் இதுக்கெலாம் வந்து வாய்ப்பு இல்லாமல் போகப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெம்பரேச்சர் வந்து கூல் பண்ணோம், அதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ட்ரீஸ் தான். அதே மாதிரி வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸோ நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். மேபி இந்த புக் வந்து வேர்ல்டு சிட்டிசன்ஸ்க்காக இந்த புக் வந்து இருக்கலாம், பட் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபர் சைடில் இருக்கோம்.